வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸில் எந்த ஏரியாவை படிக்கணும், எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் இருக்க போது. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்து எடுத்தோம்னா ஒரு 5 விதமான மாடல்ஸ் பார்க்கணும். ஒரு மாடல் தான், அதில் 5 விதமான டைப்ஸு: கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராப்ளம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராப்ளம், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதாவது ஐசோதெர்மல் ப்ராப்ளம், பாலிட்ராபிக் ப்ராசஸ், ரிவர்சபிள் அடையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி அது ஐசென்ட்ரோபிக் ப்ராப்ளம். ஓகே, இது ஃபுல்லாக ஒரு பார்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி க்யூஸ் இக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டபிள்யூ, இல்லைனா பிவிடி ரிலேஷன் வச்சு வர்ற சம்ஸ், இது ஃபுல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன், இதை மட்டும் இந்த ஏரியா ஃபஸ்ட் யூனிட்டில் சிலபஸில் இந்த ஏரியாவில் கொஷின்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஏரியா வந்து நல்லா தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கீழே எது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின், ஹீட் பம்பு, ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மூணு பார்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து ஹீட் ரிசர்வாயரில் சிங்க் சோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோர்ஸ் அப்படிங்கிறது ஹையர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகக்கூடியது, சிங்க் அப்படிங்கிறது லோயர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகக்கூடியது. அடுத்து கார்னர் டெஃபிஷியன்சி வச்சு வர ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நான் எந்த ஆர்டரில் நான் படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டை படிச்சுவேன், ரெண்டாவது எனக்கு ஈஸியாக இருக்கிறத நான் பார்ப்பேன், அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துவாங்க, இல்லை இதே டாபிக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் ஓகே தான். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டை நான் ரெஃபர் பண்ணுவேன், ஏன்னா செகண்ட் யூனிட்டில் இந்த டைப்பில் தான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஓகே, இது ஒரு ஹாஃப், நான் வந்து சொல்கிறது ஃபுல்லாகவே ஒரு ஹாஃபில் இம்பார்ட்டண்டான ஏரியாவை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இந்த ஏரியாவை பார்த்துவேன். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 15 போயிடுவேன். சைக்ரோமெட்டிக் ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு 13 டேம் இருக்கும், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், வெட் பல்ப் டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், இந்த மாதிரி டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது எப்படி, வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது எப்படி, எடுத்து ஒமேகா கண்டுபிடிக்கிறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக சைக்ரோமெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 13 டேம்ஸ் இருக்கும். ஓகே, அந்த டேம்ஸ் வச்சு ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் ஆன்சர் அந்த சைக்ரோமெட்ரிக்கு அந்த எப்படி இருக்கும் சைக்ரோமெட்ரிக் டேபிளில் இருந்து அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், இந்த இதுக்கு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இதை நான் பார்ப்பேன் 5th யூனிட்டில். அடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டுக்கு வருவேன். 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன்ஸ் நல்லா வந்து பார்த்துக்குறோம், ஏன்னா 4th யூனிட்டில் டெரிவேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவேஷன், டிடிஎஸ் ஈக்குவேஷன், ஜூல் தாம்சன் ஈக்குவேஷன், கிளாசியஸ் கெப்லர் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்ஸ் உள்ள டெரிவேஷன்ஸ் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன்னா செஞ்சு பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 3rd யூனிட். ஏன்னா அந்த 3rd எல்லாருக்கும் இந்த ஸ்டீம் டேபிள் பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து தான் இருக்கும், இது பிவி டெம்பரேச்சர், டிஎஸ், இங்கே பிடி, டிவி, ஹெச்எஸ், விடி அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இந்த இடம் வந்து சூப்பர் ஹீட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த இடம் வந்து சப்கூலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த இடத்துல சாலிட் ப்ளஸ் லிக்யூட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இங்கே ஜீரோலேருந்து இங்கே மேக்ஸிமமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சு விளாடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க, நான் வீடியோவை போடுறேன். ஓகே, இதை வந்து பார்த்துக்குவேன். அடுத்து மோலியர் சார்ட் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்துருவேன். மோலியர் சார்ட்லேருந்து யூஸ் பண்ணிவிட்டு H1, H2, H3 இப்படி இருக்கும், அது எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துப்பேன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரேங்கின், ரீஹீட், ரீஜென்ரேட்டிவ், இந்த பேர் கொண்ட ப்ராப்ளத்தை நல்லா வந்து பார்த்துப்பேன். ஓகே, ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே தெர்மோடைனமிக்ஸில் 5 யூனிட்டில் எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நம்ம சேனல் கூட கனெக்டடாக இருக்கு.